அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா சாஃப்டான அதே சமயத்தில் நல்ல டேஸ்டான கேக் ரெசிபி ஒன்று தான் பார்க்க போகிறோம். கேக் அறவே செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியான முறையில் செய்யக்கூடிய ஒரு மெத்தடில் தான் நான் இதில் காண்பிக்க போகிறேன். ஸோ கண்டினியூ வாட்சிங். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோஸ்க்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செய்துக்கோங்க. இந்த கேக் செய்ய நான் ஒரு 3 முட்டை ஒரு பவுலில் உடைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இது ஹேண்ட் விஸ்கால வந்து நல்லா நான் பீட் பண்ணிக்கிறேன். இந்த முட்டையில் இந்த நுற வார டைமில் வந்து நான் 1 கப் சீனி சேர்க்க. இப்போ திரும்ப நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம அட் பண்ணின சீனி எல்லாம் நல்லா கரைந்துட்டு இப்போ வந்து 1/4 கப் ஆயில் சேர்க்க. நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் பாய்க்கிறீங்களோ அதை சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து எக் மிக்சரோட நல்லா கம்பைன் ஆகும் வர நல்லா பீட் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கப் மைதா மாவு சேர்க்கேன். இந்த மாவை வந்து ஒரு ஃபில்டர் வித்து நல்லா சளித்து எடுத்துக்கோங்க. அதோட பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்ததாக 1 கப் மில்க் சேர்க்க. நீங்கள் மில்க் பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரோட 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணுங்கள். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அந்த ஹேண்ட் விஸ்க் பேத்து திரும்ப நல்லா பீட் பண்ணிக்கிறேன். எலக்ட்ரிக் பீட்டர் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை, ஹேண்ட் விஸ்கால் தான் பீட் பண்ணி எடுத்தேன். நம்ம எந்தளவு பீட் பண்ணுறோமோ அந்தளவு சாஃப்டான கேக் கிடைக்கும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்க. டியூட்டி ஃப்ரூட்டி வந்து நீங்கள் வீட்லேயும் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன், நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், விரும்பினா சேர்த்துக்கலாம். கேக் பேட்டர் ரெடி ஆகிட்டு இந்த கேக் மோல்டில் வந்து ஆயில் தடவிக்கிறேன். நீங்கள் பட்டரும் கூட தடவிக்கலாம். மேலே ஒரு பட்டர் சீட் வைத்திருந்த பேட்டரை ஊற்றிக்கிறேன். கேக் பேட்டரை ஊற்றின உடனே இந்த மோல்டை வந்து 2-3 தடவை தட்டிக்கோங்க. அப்போ தான் காற்று வந்து வெளியாகிடும், வெடிப்புகள் வராமல் இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு ஃபுட் கலர் சேர்க்கன். இது வந்து பின் கலரில் சேர்த்திருக்கேன், நீங்கள் வந்து விரும்பின கலரில் சேர்த்துக்கலாம். இதுவும் கூட ஆப்ஷனல் தான். இதை வந்து 1 ஸ்பூன் வைத்து இந்த டிசைனில் நான் போட்டுக்கிறேன். இங்கேயால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் ஒன்றுக்குள்ளே ஸ்டாண்ட் வைத்துட்டு நான் ஒரு 5 நிமிஷமாக சூடாக்கியிருக்கேன். இதுக்குள்ளே அந்த கேக் மோல்டை வைத்து ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வைத்துக்கணும். ஃப்ளேமை வந்து லோ மீடியம் ஹீட்டில் நல்லா குறைத்து வைத்துக்கணும். எனக்கு சரியாக 30 நிமிடம் எடுத்தது இந்த கேக் நல்லா பேக் ஆகி வரத்துக்கு. கேக் நல்லா பெர்ஃபெக்டாக குக் ஆகிட்டு இதில் ஓரங்களில் ஒரு நைஃப் வைத்துட்டு நம்ம எடுத்துட்டோம்டா ஈஸியாக கலந்து வந்துடும். இந்த கேக் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணும்போதே உங்களுக்கு விளங்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்கின்றது. நான் நல்லாவே பீட் பண்ணினதால தான் இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டு கூட நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் சொல்லி இன்க்ரீடியன்ஸ் படி நீங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பெர்ஃபெக்டான கேக் கிடைக்கும். கட்டாயம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னுடைய வீடியோஸ்க்கு ஒரு லைக் போட்டுட்டு வீடியோஸ்க்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செய்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நல்லதொரு ரெசிபியோடு வந்து சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், தேங்க்யூ ஸோ மச்.